ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அக்னிதம் சேனல். இன்றைக்கி நம்ம குவாஸ்டர் கிட்டே யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? வீட்டுக்கு முன்னாடி காலிங் பெல் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணால் எப்படி சத்தம் வருதுன்னு பண்ண போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிலருக்குலாம் புதுசாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஸ்விட்சுக்கு பார்த்தா டச் சென்சர் வைக்க போகிறோம். இதை டச் பண்ணால் ஒரே நேரத்தில் லைட்டு ஏறியும், அதே நேரத்தில் சத்தமும் வரும். லைட்டு நம்ம எதுக்கு வச்சிருக்கோம்னா ஒரு சிலருக்குலாம் சத்தம் கேட்காது, ஸோ அவங்களுக்குலாம் லைட் எரிஞ்சால் இண்டிகேட் ஆவாங்க, அதனால தான் நம்ம லைட் வச்சிருக்கோம். இதை நம்ம இன்னொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எதுக்கு தெரியுமா? செக்யூரிட்டி அலாமுக்காக. எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ல செக்யூரிட்டி அலாமுக்காக ஸ்விட்ச் அங்கங்க வச்சிருப்பாங்க. ஸ்விட்சுக்கு பதிலா அங்க டச் சென்சர் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல டச் சென்சர் யூஸ் பண்ணா அலர்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னா, குவாஸ்டோட் கிட்ல இருந்து பசர் எடுத்துக்கோங்க, அப்புறம் டச் சென்சர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு எல்இடி லைட் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் இந்த சர்க்கியூட் போர்டு எடுத்துக்கோங்க, இது பேரு கியூப் பாக்ஸ் ப்ராசஸர், அதுக்கப்புறம் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு 4AA பேட்டரி ஹோல்டர் ஒன்னு எடுத்துக்கோங்க, அதுல பேட்டரியும் போட்டுக்கோங்க, பேட்டரியோட ஹோல்டர்லயே ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு, அப்புறம் லாஸ்டா கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைப்ல இருக்க ஒயரை வந்து ஃபீமேல் டு ஃபீமேல் ஜெம்பர் ஒயர்னு சொல்லுவாங்க. நாம இதுக்கு முன்னாடி 4 குவாஸ்டோட் கிட் போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு குவாஸ்டோட் கிட் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு அளவுக்கு புரியும். இது வரைக்கும் சொல்லி தராத ஒரு கனெக்ஷன் மெத்தட இந்த வீடியோல நான் சொல்லி தரேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. போன குவாஸ்டோட் கிட் வீடியோல இருந்து இது அப்படியே டிஸ்மேண்டல் பண்ணிட்டேன். இது எப்படி செய்யறதுன்னு தெரியணும்னா நீங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன், இந்த வீடியோவோட எண்ட்லயும் கொடுக்கறேன். ப்ராசஸர் சர்க்கியூட் போர்டில் ஏ பார்ட் தனியாக இருக்கும், பி பார்ட் தனியாக இருக்கும். நாம் இப்போ ஏ பார்ட்டில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக தான் ஏ பார்ட். ஃபஸ்ட்டு டச் சென்சரில் இருக்க விசிசியில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் ஏ பார்ட்டில் இருக்க விசிசியில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஒயர் எடுத்து டச் சென்சரில் இருக்க கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் ஏ பார்ட்டில் இருக்க கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ தேர்ட் ஒயர் எடுத்து டச் சென்சரில் சிக்னலில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் இருக்க A1 கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இன்புட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ பஸ்ஸர் எடுத்து பஸ்ஸரோட நெகட்டிவில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டோட MA2 கனெக்ட் பண்ணிடுங்க. MA-ல மேலே இருக்க கம்பி, அப்படி இல்லைனா கீழே இருக்க கம்பி, இந்த ரெண்டு கம்பியில் எதுல வேணும்னாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஒயர் எடுத்து பஸ்ஸரோட சிக்னல்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஒயரை MA1 கனெக்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு வேணும்னா இப்ப லைட்டை கூட எடுத்து நீங்க அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க லைட்டை கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா லைட்டோட சிக்னல்ல ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் இருக்க MA1 கனெக்ட் பண்ணிருங்க. இப்போ லைட்டோட கிரவுண்ட்ல இன்னொரு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஒயரை ப்ராசஸர் போர்டில் இருக்க MA2 கனெக்ட் பண்ணிருங்க. இப்போ சர்க்கியூட் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். அவ்வளவுதான் நண்பா, இப்ப கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பர், இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இன்னொரு டைப்பில் கனெக்ஷன் சொல்லித்தரேன்னு சொன்னல, அது என்னன்னா நீங்கள் இது வரைக்கும் சென்சாரோட சிக்னலில் கனெக்ட் பண்ண ஒயரை ப்ராசஸர் போர்டில் இருக்க A1 தான் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் சென்சாரோட சிக்னலில் கனெக்ட் பண்ணுற அந்த ஒயரை A2 கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் A2 கனெக்ட் பண்ணிங்கன்னா அவுட்புட்டில் கொடுத்துருக்க அந்த கனெக்ஷன்ஸும் மாற்றணும். இப்போ நான் அவுட்புட்டில் கொடுத்துருக்க அந்த கனெக்ஷன்ஸ் மாற்றாமே உங்ககிட்ட அந்த சென்சாரை டச் பண்ணி காமிக்கிறேன், அந்த லைட் எரியாது பாருங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா லைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ஒயரை மாற்றி கொடுக்கணும். அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை மாற்றி கொடுக்கணும். அதாவது M1 கனெக்ட் பண்ணியிருக்க ஒயரை M2, M2 கனெக்ட் பண்ணியிருக்க ஒயரை M1 கொடுக்கணும். இப்போ அவுட்புட்டோட கனெக்ஷன்ஸ் நான் மாற்றி கொடுத்துட்டேன், இப்போ லைட் எரியும் பாருங்க. ஓகே, இப்போ நான் சொல்லித்தந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு லைட்டும் பஸ்ஸரும் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதே போல் இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க அந்த டச் சென்சாரில் அந்த லைட்டில் அந்த பஸ்ஸரில் கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த கார்போ ஷீட்டில் எங்கேயாச்சும் ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். சூப்பர், இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இது ரொம்பவே சிம்பிள் தான். இது நான் செஞ்சு காட்டினதுக்கான காரணமே இந்த புது கனெக்ஷன்ஸை உங்களுக்கு சொல்லி தரணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாவாக இருக்கணுன்றதுக்காக தான். டோர் பெல்ல இதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க இந்த சர்க்கியூட் போர்டெலாம் யூஸ் பண்ணாமல் டைரக்டாக கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. டோர் பெல்ல ஸ்விட்சுக்கு பதிலாக டச் சென்சர் இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் பேங்க்ல செக்யூரிட்டிக்காக அலாம் ஸ்விட்ச் அங்கங்கே வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கொரிலா மூவி இது போல மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, பேங்க்ல அலாம் ஸ்விட்ச் இருக்கிறத. அந்த இடத்துல ஸ்விட்சுக்கு பதிலாக டச் சென்சார் இருந்துச்சுன்னா போலீஸை கூப்பிட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்ன பேங்க்ல அந்த டச் சென்சாரை மட்டும் அப்பப்போ டச் பண்ணாமல் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி ஏதாச்சும் தெரியாமல் டச் பண்ணிட்டீங்கன்னா போலீஸ் பேங்க்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரியாமல் வந்துடுவாங்க. ஸோ அதனால் அப்பப்போ டச் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஆனால்
எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இந்த டச் சென்சார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செஞ்ச ப்ராஜெக்ட் மட்டும்தான், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிருந்துச்சுன்னா கீழே இருக்க காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் அக்னி சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஜிம்மை கிட்ட மேலே இருக்க ஆல் டாப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.